வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நாங்க கருவேப்பிலை இட்லி தாங்க பார்க்க போறோம். நான் வந்து ஒரு அஞ்சு இட்லியை வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அலசி எடுத்து வச்சிருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினா போதுங்க. இப்போ கருவேப்பிலை லைட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்க, இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாருங்க, நான் கருவேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு ஒரு கால் டீஸ்பூன். நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புங்க, இதை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்துட்டேங்க. காஞ்சி மிளகாய் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நான் இந்த எடுத்து வச்சு இந்த வெங்காயம் இதையுமே போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. பாருங்க, இந்த கருவேப்பிலையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை. இப்போ லைட்டாக இதை ஒரு வதக்கு கொடுத்துட்டு நம்ம இட்லி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் நல்லா வதக்கி கொடுத்துட்டேங்க. நாம இட்லி மாவுலேயே நம்ம போட்டு உப்பு போட்டு கரைக்கிறதுனால இட்லியில் இருக்க உப்பே போதுங்க. வேணா நம்ம லைட்டாக சால்ட்டு தூவிக்கலாங்க, கரெக்டாக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிள், ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.